கோவையில் உள்ள போதை மீட்பு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த கல்லூரி மாணவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கண்டறியப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை காணலாம். கரூரை சேர்ந்த பிச்சைமுத்து என்பவர் அரசு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன்தான் 20 வயதாகும் கிஷோர். இவர் கோவையில் உள்ள கல்லூரி ஒன்றில் BBA படித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிஷோர் போதைக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க பெற்றோர்கள் எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. இதையடுத்து கோவை மாவட்டம் கோவிலம்பாளையத்தில் உள்ள ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்ற போதை மீட்பு மையத்தில் அவரை சிகிச்சைக்காக பெற்றோர்கள் சேர்த்துள்ளனர். கடந்த சில நாட்களாக கிஷோருக்கு அந்த சிகிச்சை மையத்தின் வார்டன் அரவிந்த் ஹரி, உளவியல் மருத்துவர் ஜெபப்பிரசன்னராஜ் ஆகியோர் சிகிச்சை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிகிச்சை முறைகள் கடுமையாக இருந்ததாலும் போதையிலிருந்து மீள முடியாமல் கிஷோர் தவித்து வந்ததாலும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறி அடம் பிடித்து வந்துள்ளார். இதனால் மீட்பு மைய ஊழியர்கள் நேற்று கிஷோரின் கை கால்களை கட்டி அவருக்கு சிகிச்சை அளிக்க முயன்றுள்ளனர். அப்போதும் அவர் அதிக கூச்சலிட்டதால் அவரது வாயில் துணியை வைத்து அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மாணவர் கிஷோர் உயிரிழந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மைய அதிகாரிகள் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற கோவிலம்பாளையம் போலீசார் கிஷோரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் சிகிச்சையின் போது மாணவர் உயிரிழந்தது உறுதியானது. இதனை அடுத்து சிகிச்சை மையத்தின் வார்டன் அரவிந்த் ஹரி, உளவியல் மருத்துவர் ஜெபப்பிரசன்னராஜ் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த மேஜு ஜான், ஊட்டியை சேர்ந்த சந்தோஷ், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் ஆகியோரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மையத்தில் மேலும் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த 30 பேரையும் வேறு மையத்திற்கு மாற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்லூரி மாணவரை சிகிச்சை என்ற பெயரில் கை கால்களை கட்டி போட்டு துன்புறுத்தியதாக மாணவரின் உறவினர்கள் கடும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளனர். விசாரணைக்கு பின்னரே முழுமையான உண்மைகள் வெளியாகும். போதை மறுவாழ்வு மையத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்துள்ள சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.